சத்தி ஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகம் எங்கும் வெற்றிநடை போடுகிறது. இரண்டாவது சர்வதேச புத்தக கண்காட்சியின் சிறப்புகள் குறித்து எமது செய்தியாளர் ரேவதி வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழ் மொழி சார்ந்த புத்தகங்களை வெளிமொழிகளுக்கு வெளிநாட்டு மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பதற்காகவும் வெளிநாட்டு இருக்கக்கூடிய புத்தகங்களுக்கு தமிழ் மொழிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முக்கிய முயற்சியாக தான் இந்த சர்வதேச புத்தக கண்காட்சி இரண்டாவது ஆண்டா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 3 நாட்கள் நடைபெற இருக்கு. ஜனவரி 16ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரைக்கும் இந்த சர்வதேச புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கு. இதன் மூலியமா பல்வேறு புத்தகங்களை தமிழ் மொழிக்கு வெளிநாட்டு புத்தகங்களை மொழிபெயர்ப்பதற்கும் தமிழ் மொழி சார்ந்த புத்தகங்களை மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பதற்கான ஒப்பந்தங்கள் போடப்பட இருக்கு. இது பல்வேறு அரங்குகள் குறிப்பா துருக்கி, மலேசியா, லிதுவேனியா, ரஷ்யா போன்ற பல நாடுகளை சேர்ந்த எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் அரங்குகள் அமைச்சிருக்கிறாங்க. இதன் மூலியமா பல புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட இருக்கு. குறிப்பா கடந்த ஆண்டு நடந்த இந்த சர்வதேச புத்தக திருவிழால இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ சரி பண்ணி இந்த ஆண்டு சிறப்பான ஒரு புத்தக திருவிழாவை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுல பல்வேறு முக்கிய விஷயங்கள் இலக்கிய முகவர்கள் அமைச்சது மட்டுமில்லாம இது மாதிரியான புத்தகங்களை MOU சைன் பண்ற இருக்கு, அதாவது மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் மாற்ற இருக்கிறதற்கான அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது குறித்த விஷயங்களுக்கான தனி அரங்கம் கூட அமைக்கப்பட்டிருக்கு. இதுல பல்வேறு விஷயங்கள் சிறப்பா இருக்கு. என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இந்த சர்வதேச புத்தக திருவிழால இடம்பெற்றிருக்குன்னு இந்த தொகுப்புல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து வெளிநாடுகளில் இருந்து இருக்கக்கூடிய இலக்கியங்கள் தமிழ் மொழியில் வருவதற்கும் தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் வெளிமொழிகளுக்கு வந்து போகிறதுக்கும் புத்தகங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் நிறைய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வரோம். இந்த வருஷம் ஒரு 52 புத்தகங்கள் பல்வேறு 15 மொழிகளில் டிரான்ஸ்லேட் ஆகி வெளியில் போகுது. ஸோ இது வந்து கடந்த 100 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் தவிர்த்து வேறு மொழிகளில் ஒரு 90 குறைவான புத்தகங்கள் தான் இதுவரையும் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. அதனால் நம்ம ஒரே ஒரு இடத்துல ஒரு 52 புத்தகத்துக்கு மேலே ரீச் பண்ணியிருக்கோம். நமது தமிழ் புத்தகங்களை வெளிநாடுகளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான இலக்கிய முகவர்கள் பயிற்சி கொடுத்து ஒரு 20 இலக்கிய முகவர்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லா சர்வதேச பதிப்பாளர்களோட பேசி எடுத்துகிட்டு போகிறாங்க. தமிழக அரசு வந்து பல பன்னாட்டு புத்தக கண்காட்சிகளுக்கு போயிட்டு அங்கேருந்து நடைமுறையை பின்பற்றி எங்களுக்கு இப்படி ஒரு லிட்டரரி ஏஜென்ட் இலக்கிய முகவர் அப்படின்னு இருக்கணும் அப்படின்ட்டு 2 மாத கால பயிற்சி 500 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலிருந்து 20 பேர் தேர்ந்தெடுத்து 2 மாத காலத்தில் நிறைய ரிசோர்ஸ் பர்சன் மூலமா எங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் ரெப்ரசென்டிங் மலேசியா ஆஸ் அ கெஸ்ட் ஆஃப் ஆனர் இங்கே சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்து உங்களோட வரவேற்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, அப்புறம் அந்த பெவிலன் வந்துட்டு சிஐபிஎஃப் வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஹைலைட்டாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சிறப்பாக தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் லைப்ரரிஸ் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. எங்களுக்கு கொடுத்த வரவேற்பு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திருப்திகரமாக இருக்குது. ஓகே, இப்போ என்னோட ஒரு எழுத்தாளராக என்னோடய ஆசை என்னான்னு சொன்னால், இப்போ நாங்களும் மலேசியாவில் நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, மற்ற ரேசஸ்லேயும் இருக்கோம். எங்களோட புக்ஸ் வந்து பல மொழியில் எழுதுகிறோம் நாங்கள் வந்து, அதாவது மலை மொழியாக இருக்கலாம், இங்கிலீஷில் இருக்கலாம், சைனீஸ் லாங்குவேஜஸில் இருக்குது, பல மொழிகளில் இருக்குது.